நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறம் ஹன்சிகாவோட 50வது படமான மகா படத்தை ரிலீஸ் பண்ண சமீபத்தில் தான் கோர்ட் அனுமதி அளிச்சாங்க. அதை தொடர்ந்து மகா படம் பற்றின அடுத்தடுத்த அறிவிப்புகளையும் வெளியிட்டாங்க. காதல் முறிவுக்கு அப்புறம் சிம்புவும் ஹன்சிகாவும் மறுபடியும் இணைஞ்சிருக்க படம்ன்றதால மகா படத்து மேலே கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கு. அதுவும் இரத்தத்தால் நிரப்பப்பட்ட பாத் டப்பில் ஆடை இல்லாமல் கையில் துப்பாக்கியோடு இருக்க ஹன்சிகாவோட போஸ்டர் படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தோட ஆர்வத்தையுமே தூண்டியிருக்கு. ஹன்சிகா சமீபத்தில் தன்னோட பிறந்த நாளை கொண்டாடினாங்க. இதை கொண்டாடுற விதமாக மகா படக்குழுவும் படத்தோட புதிய டீசரை ரிலீஸ் பண்ணாங்க. இதில் அட்டகாசமான இசையோட ஹன்சிகா சிம்புவுடனான ரொமான்ஸ் ஆக்ஷன்னு பலவிதமான காட்சிகள் இடம்பெற்று இருந்துச்சு. முன்னாள் காதலர்களான சிம்பு ஹன்சிகாவோட ரொமான்ஸ் காட்சிகள் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. படத்தோட மெயின் டீசரை பல மாதங்களுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டீசரும் நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இப்போ ஹன்சிகாவோட பிறந்த நாளுக்காகவே இந்த டீசரை பிரத்யேகமாக தயாரித்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் ரசிகர்களை கவர்ந்த இன்னொரு விஷயம் என்னென்னா சிம்பு சொல்கிற அட்வைஸ் தான். டீசரில் சிம்பு ஒரு பொண்ணை தொடணுன்னா முதல்ல அவளோட மனசை தொடணும்னு டைலாக் பேசியிருக்காரு. தொடர்ந்து வில்லன்கள் கூட அதிரடி சண்டை காட்சிகள்லையும் இறங்குறாரு. ரொமான்ஸ் ஆக்ஷன் கலந்த இந்த டீசர் லைக்குகளை குவிச்சுக்கிட்டு இருக்கு. யூஆர் ஜமீல் இயக்கி இருக்க இந்த படத்தை மதியழகன் தயாரிச்சிருக்காரு. ஜிப்ரான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. கதாநாயகியை மையமாக கொண்ட இந்த படத்தில் ஹன்சிகா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஹன்சிகா கூட சேர்ந்து ஸ்ரீகாந்த், கருணாகரன், தம்பி ராமையா உள்ளிட்டோரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சிம்பு சிறப்பு தோற்றத்தில் தான் நடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே படத்தோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால் படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படின்ற அறிவிப்புக்காக எல்லாருமே காத்திருக்காங்க. இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்றது தெரியலை. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. சில முன்னணி ஓடிடி தளங்களும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் விரைவில் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. தியேட்டர்கள் எப்போ திறக்கப்படும்னு தெரியாத நிலை இருப்பதால் மகா படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது.